தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா ஆகிற போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலா பேசப்படுது. திமுக தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய மகனுக்கு வந்து பதவி கொடுக்காம எம்எல்ஏயா இருந்து அவர் செயல்பட்டு வர நிலையில தன்னுடைய தொகுதியை வந்து மிக சிறப்பா செயல்படுத்துறாரு. அதனால அவர் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க சிறந்த முறையில கவனிக்கிறதுனால அவருக்கு வந்து பதவி கொடுங்க, துணை முதலமைச்சரே பதவி கொடுங்கன்னு சொல்லி திமுகவில் உள்ள மற்ற சிலரும் மற்ற கட்சியில் இருந்த பலரும் குரல் கொடுக்கிறது இப்ப சமீப காலமா வந்துகிட்டே இருக்குது. அதனால கூடிய சீக்கிரம் அந்த துணை முதலமைச்சர் ஆகிருவாரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து பரவலா பேசப்படுது. இது பற்றிய சில நிமிட செய்திகளை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திமுக வந்து ஒரு குடும்ப கட்சினும் அதில் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே தலைமை பதவிக்கு வர முடியும்னு சொல்லி அண்ணா திமுக உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து ரொம்ப காலமா அதை குற்றச்சாட்டாவே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நீண்ட அரசியல் அனுபவத்தோடு பொறுப்புக்கு வந்திருக்கிறார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. காரணம், பல போராட்டங்களில் திமுகவில் ஈடுபட்டு சிறைச்சி சென்று போராடின ஒரு சாதாரண தொண்டராக இருந்து படிப்படியாக ஒரு பதவிக்கு வந்தவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள். அதனால கலைஞரவருடைய மகன் என்ற காலத்தினால அவர் வரலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல அடிமட்டத்திலிருந்து உதயநிதி அவர்களும் அது மாதிரி எல்லா பணிகளையும் செய்யணுங்கிறதுனால தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு இப்போ அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்வாதங்களை முன்வைக்க முடியாத சூழ்நிலையில ஸ்டாலினை போல பல பத்தாண்டுகள் தொண்டர்களோட களப்பணியாற்றி அடிமட்டத்திலிருந்து உதயநிதி அவர்கள் வரணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் விரும்புறாரு. அதனால இப்ப சாதாரண ஒரு தொண்டரா வந்து உதயநிதி வந்து பல போராட்டங்களில் அவர் கலந்துகிட்டது நம்மளுக்கு தெரியும். அவர் சினிமா நடிகராக புகழ் பெற்று அவ்வப்போது அரசியல் மேடையில் தோன்றி நேராக சட்டமன்றத்துக்குள் வந்தவர் என்பது பொதுவான குற்றச்சாட்டா இருக்குது. ஆனா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் எப்படி மு க ஸ்டாலினுக்கு படிப்படியாக பதவி உயர்வுகளை தந்தாரோ அதே போல பொறுமையாக படிப்படியாக உதயநிதியை கொண்டு வர நினைக்கிறார் மு க ஸ்டாலின் பரவலாக பேசப்படுது. அதனாலதான் உதயநிதிக்கு உடனடியாக அமைச்சர் பொறுப்பு எதையும் மு க ஸ்டாலின் அவர்கள் தரலங்கிறது சொல்லப்படுது. இந்த நிலையில தான் உதயநிதியின் பிறந்த நாளுக்கு முன்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் உதயநிதியின் நெருங்கிய நண்பருமான அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதி என்ற நெருப்பை பத்த வச்சாரு. உதயநிதியுடைய மக்கள் சேவை ஒரு தொகுதியோட சுருங்கி விடக் கூடாது என்று அவர் சொன்னது ஒரு நீண்டகால செயல் திட்டத்தின் தொடக்கமே என்று பல அரசியல் நோக்கர்களும் சொல்றாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவராக சசிகலா பதவிக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி அதனை அவர் ஏற்று கட்சியின் நலனுக்காக பதவி ஏற்கிறேன் என்பதாக அடுத்தடுத்த காட்சியில் அரங்கேறினச்சு. அதே போல உதயநிதி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தருவதையும் படிப்படியாக செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறதா கூறப்படுது. அது மட்டுமல்லாம இதனை மீடியாக்கள் வைத்தே செயல்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டமும் இருக்குதுன்னு சொல்லி அதிமுக தரப்புல சொல்றாங்க. அதாவது அன்பீஸ் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உதயநிதி அமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னால் அது தலைப்பு செய்தியாக வரும். பின்னர் மீடியாக்களே அதை பற்றி பேசியும் விவாதித்தும் கேள்வி எழுப்பியும் பெரிதப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அதன்படியே பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு சிவசங்கர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்வில் பேசும்போது 3 முறை எம்எல்ஏயாக இருக்க தன்னால் கூட உதயநிதி அளவுக்கு மக்கள் பணி செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை அமைச்சராக்க வேண்டும் என்றும் பேசியிருக்காரு. இதில் யாருமே எதிர்பார்க்காத விஷயம்தான், காங்கிரஸ் கட்சியுடைய விவசாய பிரிவு மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற ஆர்எஸ் ராஜன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் எங்கள் அனைவரையும் விட உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கும் ஆழ்ந்த அரசியல் அறிவு, மக்களோடு அவருக்கு இருக்கும் நெருக்கம், கட்சியினரோடு இருக்கும் பிடிப்பு இதையெல்லாம் மதிப்பீடு செய்து துணை முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் சொல்லியும் கலைஞர் மு க ஸ்டாலின் ஆகிய 2 தலைவர்களுடனும் சிறுவயது முதலே வளர்ந்து அவர்கள் அரசியல் திறனை உதயநிதி உள்வாங்கியுள்ளார் என்கிறார் ராஜன். நாம் கூட உதயநிதி அமைச்சராக வேண்டும் என்றுதான் சொன்னோம், ஆனா காங்கிரஸை சேர்ந்த ஒரு மாநில நிர்வாகி துணை முதல்வராகவே உதயநிதி ஆக்கணும் சொல்லி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று திமுகவினரே ஆச்சரியப்படுறதா சொல்லப்படுது. இனி அதிகமான குரல்கள் உதயநிதிக்கு பதவி வழங்க வேண்டும் என்று எழ தொடங்கும். மீடியாக்களில் கூட தொடர்ந்து இது பற்றிய செய்திகள் வர தொடங்கும். அதன் பிறகு உதயநிதி அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டாலும் அது மக்களுக்கு பழக்கப்பட்ட விஷயமாகவே இருக்கும். வாரிசு அரசியல் சர்ச்சை பெருசா இயலாது அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் இப்படி சொல்லும் போது. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவுக்கு பிறகு நடக்கும் அமைச்சரவை மாற்றத்தில்
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும்னு சொல்லி அண்ணா அறிவாலய வட்டாரத்திலையும் பேசிக்கிறதா சொல்லப்படுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுகவில் உள்ள தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர் பெருமக்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கியமான பொறுப்புக்கு வரணுங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. திமுகவில் உள்ளவங்க மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதே போன்ற விடுதலை சிறுத்தை உள்பட்ட பட்லா கட்சிகளுமே உதயநிதி அவர்களுடைய செயல்களை பார்த்து பாராட்டி வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பல போராட்டங்களில் ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாம தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு வித்தியாசமான வியூகத்தை வகுத்து அவர் திமுக வெற்றிக்கு பாடுபட்டது குறிப்பிடப்பட்டதா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜெயிச்ச எம்எல்ஏயா வந்த பிறகு தன்னுடைய தொகுதிக்கு சந்து பொந்து தெருவெல்லாம் போய் ஒவ்வொரு மக்களுடைய குறைகளையும் கேட்டு அந்த தொகுதியில சிறப்பாக செயல்படுறது அந்த தொகுதி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கு. எனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தா அவர் தொகுதியை எப்படி கவனித்தாரோ அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளையும் கவனிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறதுனால மக்களும் அவர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வர வேண்டும் எதிர்பார்க்கிறாங்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. எனவே கூடிய விரைவில் திமுகவில் துணை முதல்வர் போன்ற ஒரு முக்கியமான பொறுப்புக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அவரை வரவேற்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு பரவலாக பேசப்படுது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.